ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போல 32 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு சொல்கின்றார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், வேதத்திலே சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம், அப்படி சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். நாம் இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய கண்ணீர்கள் மாற வேண்டும், நம்மளுடைய பிசாசின் தொல்லைகள் நீங்கணும் என்று நாம் இன்றைக்கு பாரத்தோடு இருக்கிறோம் அல்லவா. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நமக்கு பல போராட்டங்கள் கண்ணீர்கள் இருக்கலாம், அவைகளில் இருந்து நாம் நமக்கு விடுதலை உண்டாகணும் என்று நீங்கள் விருப்பமாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல பாடுகள், கண்ணீர்கள், கரடு முரடான பாதைகளாக இருக்கலாம். நீங்கள் செல்கின்ற பாதை இன்னும் பிசாசு போராட்டங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கின்றார், உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொல்கின்றார். பயப்படாதே, மகிழ்ந்த கலைக்கு ஒரு கத்தை பெரிய காரியங்களை செய்வார். குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை விடுதலையாக்கப் போகின்றார். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நாம் ஜெபம் செய்வோமா? நமக்கு
இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து, இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் கிரியைகளிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்று நாம் தேவனிடம் கேட்கலாமா? பிரியமானவர் தேவனே, எசப்பா, இந்த நேரத்திலும் சாமி இந்த ஒளியை தேடி மீடியா மூலியமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் எந்தெந்த காரியத்திற்கு ஆண்டவரே ஜபிக்கிறார்களோ ஆண்டவரே நீர் விடுதலை தருவீராக. ஆண்டவரே எசப்பா, இப்படிப்பட்ட பாவமான கிரியைகளிலிருந்து எசப்பா, இந்த இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே எசப்பா, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எசப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீரே சுவாமி. குமாரனாக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே எசப்பா, இப்பொழுது ஆண்டவரே இவர்களை இவர்கள் கிட்ட இருக்கிற இந்த இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்களை ஆண்டவரே எசப்பா விடுதலையாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், நீங்கள் விடுதலையாக்குவீராக சுவாமி. எசப்பா எசப்பா, இப்பொழுது ஆண்டவரே நீர் இப்பொழுது நீர் அவர்களை தொடுவீராக. தொட்டு சுகமாக்குங்க. தீராத நோய்களா, பிசாசின் போராட்டங்களா ஆண்டவரே, வேலை வாய்ப்பு இல்லாமையா எசப்பா, நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே இப்பொழுதே விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் உங்களுடைய வல்லமை கிரியை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. நான் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி, விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. நீர் செய்துவிட்டீர், நீங்கள் ஜெபத்தை கேட்டுவிட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல தகப்பனே சுவாமி. ஆமே. பிரியமானவர்களே, எதை குறித்தும் பயப்படாதீர்கள். தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யப்போகிறார். மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாக வரப்போகின்றார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகவும். மாறனாதா ஆமை. கத்தராக இயேசுவே சீக்கிரம் வரும். ஆமே. God bless you. God bless you.